சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு, குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு தொகை மற்றும் இலவச பொருட்கள் குறித்து முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ஸோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசம் ஆகும். துவரம் பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வருகிற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரொக்க பணத்துடன் கூடிய அரிசி தொகுப்பை வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரொக்க பணத்துடன் கூடிய பச்சரிசி, கரும்பு, வெள்ளம், வேட்டி, சேலை உள்ளிட்ட இலவச பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டு போலவே வருகிற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரொக்க பணம் மற்றும் ஒரு கிலோ பச்சரிசி, ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் விவசாயிகளின் நலங்கருதி ஒரு முழு கரும்பு மற்றும் வேஸ்ட் சேலை உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கான அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்றும், இதனைத் தொடர்ந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு ஜனவரி 8 அல்லது 10 தேதிக்கு பிறகு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் மகளிர் உரிமை தொகையும் பொங்கலுக்கு முன்கூட்டியே வழங்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் குடும்ப அட்டைதாரர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.